அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 4 ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம், 3 இறை வார்த்தைகள், 14-21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கேதேமுக்கு கூறியது, பாலைநிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் தீய செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறை அச்செய்தி வாசகத்திலே இந்த அன்பையும் நம்பிக்கையும் பலமுறை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் கேட்கிறோம். அதாவது, நாம் கடவுளுக்கு வெளிப்படுத்துவது நம்பிக்கை, கடவுள் நமக்கு பரிசாக கொடுப்பது அவருடைய அன்பு. எந்த அளவுக்கு சொன்னால், கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம், அதனுடைய வெளிப்பாடாக கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவரையுமே இறைவன் அன்பு செய்கிறார். ஆகவே அன்பினுடைய பரிசாக தன்னுடைய ஒரே மகனே இந்த உலகிற்கு அவர் அளிக்க திருவுளமானார். அதே போன்று அனுப்பப்பட்ட அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருமே குறிப்பாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்று சொல்லி, அதாவது நம்பிக்கை கொள்கிறவர்கள் ஒவ்வொருமே ஒளியிடம் வருகிறார்கள், ஒளியை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள், இருள் மட்டுமே போதும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்று சொல்லி இந்த அச்சய வாசகத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது, இருள் என்று சொல்கிற பொழுது, அந்த இருளிலே இருக்கிற பொழுது இருட்டானது நிச்சயமாக யாரையுமே அது வெளியிலே காட்டாது. மற்றவர்களுடைய நிறம், உருவம், மற்றவர்கள் எதையுமே மற்றவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஒருவரை பற்றி மற்றவர்களுக்கு வெளிப்பாட்டவும் செய்யாது. ஆகவே நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த ஒரு நிலை போதும் என்று சொல்லி இருளின் மக்களாக வாழுகிறார்கள் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்கிறார். ஆனால் ஒளியை ஏற்றுக்கொள்பவர்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் என்று சொல்லி, என்று சொன்னால் இந்த ஒளியிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும், தன்னை குறித்தும் தெரியும், அல்லது அடுத்திருப்பவர்களை குறித்தும் தெரியும். தன்னை குறித்து தெரிகிற பொழுது நிச்சயமாக அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை உருவத்திலோ, அல்லது தன்னுடைய செயலிலோ, அல்லது ஏதாவது ஒரு வகையில் தன்னிடத்தில் இருக்க குறைகளை எல்லாம் காண முடியும். அந்த குறைகளை எல்லாம் கண்டுகொண்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும், அதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆகவே நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளியை விரும்புகிறார்கள். அந்த ஒளி என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றம் என்பது இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பவர்கள் இருட்டிலே வாழ்வர்களைப் போன்று தன்னை குறித்தும் அறிந்து கொள்ளாமல், மற்றவர்களுக்கு அடுத்திருப்பவர்களை குறித்தும் அறிந்து கொள்ளாமல் ஒரு இருட்டடைந்த ஒரு நிலையிலேயே வாழ்கிறவர்களைத்தான் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில்
இந்த இருளிலிருந்து ஒளியை நோக்கி நானும் நீங்களும் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு குருமகள். எப்படி இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று 40 ஆண்டுகள் பயணம் செய்து கடைசியிலே இறைவன் கொடுத்த வாக்களித்த நாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போன்று இருளிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த 40 நாட்கள் பயணம் செய்கிறோம். பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மளிடம் இருக்கிற இருட்டடைந்த வாழ்க்கைகள், நம்மிடத்தில் இருக்கிற அந்த கரைகள், நம்மிடத்தில் இருக்கிற அந்த குறைகள், இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இந்த 40 நாட்களில் இந்த பயணத்தில், இந்த ஒரு 40 நாட்கள் தவக்கால பயணத்தில் நம்மையே மாற்றிக்கொண்டு இந்த உயிர்ப்பு என்கிற அந்த பாஸ்காவுக்கு கடந்து செல்கிற பொழுது நானும் நீங்களும் ஒளியின் மக்களாக, ஒளியை ஏற்றுக்கொண்டவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லிதான் இறைவன் விரும்புகிறார். ஆக யோசித்து பார்ப்போம், இந்த தவக்கால நாட்களில் நான் ஒளியை தேடி அல்லது நம்பிக்கையை தேடி, நம்பிக்கை உள்ளவனாக நானும் நீங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது இருள் மட்டும் போதும், அல்லது என்னிடத்துல குறைகள், என்னிடத்துல இருக்கிற தவறுகள், குற்றங்கள் இவையெல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு இருட்டடைந்த நிலையிலேயே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற போது கடவுள் நம்மீது அன்பை வெளிக்கொடுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் எதையெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கிறோமோ அதை பல மடங்காகத்தான் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கையை கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையிலே தளர்ச்சிகள் இருக்கும், பல நேரங்களில் நம்மிடத்தில் குறைபாடுகள் இருக்கும், இருந்தாலும் கூட இறைவன் தன்னுடைய அன்பை நிறைவாக கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு கடவுள் தன்னுடைய அன்பை முழுமையாக கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை யோசித்து பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கையிலே இந்த தவக்காலத்திலே நம்முடைய நம்பிக்கையை ஆராய்ந்து பார்த்து இருளிலிருந்து ஒளியை நோக்கி பயணம் செய்கிற மனிதர்களாக நாம் மாறுவோம். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்த இந்த தவக்காலம் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்குமே உம்முடைய அன்பை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் பல நேரங்களிலே பலவீனங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, குறைகள் எங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் உம்முடைய அன்போ எந்த விதத்திலுமே எதையும் எதிர்பார்க்காத முழுமையான அன்பை எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக, அந்த அன்பை உணர்ந்து கொண்டு இந்த தவக்காலத்திலே எங்களை ஒரு மாற்றத்துக்கு அழைத்து செல்ல எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன்.